அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 17/10/2022 சுபக்ரது வருடம், புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 1:45 முதல் 2:45 வரை. சூரிய உதயம் 6:02. சூரிய லக்னம் கன்னி. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று மந்தமான நாளாக இருக்கு. கடினமான சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். இறை வழிபாடு வெற்றியை பெற்றுத்தரும். இன்று அதிகப்படியான பணிகள் காணப்படும். இன்று சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். பணப்புழக்கம் போதுமானதாக காணப்படாது. தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உங்கள் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. நல்லுறவை பராமரிக்க நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டியது நல்லது. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சி குறைவாக காணப்படும். பெரிய லட்சியங்களை அடைய இன்று சாத்தியம் குறைவாக இருக்கு. சிறப்பாக திட்டமிட்டால் இன்று வெற்றி அடையலாம். உங்கள் மேலதிகாரிகளால் எதிர்பாராத தொல்லைகள் ஏற்படும். கடினமான பணிகள் காரணமாக வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். உங்கள் மனதில் அசௌகரியமான உணர்வு இருக்கும். இது உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும். பண வளர்ச்சியை திருப்திகரமாக இருக்காது. இன்றைய செலவுகளை சமாளிக்க இயலாத நிலை ஏற்படலாம். திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது நல்லது. ஒவ்வாமை காரணமாக தொடையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நல்லது. வெற்றி பெறுவதற்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது. துணையுடனான உறவின் நல்லிணக்கம் காணப்படாது. இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது. இது உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை அளிக்கும். அதிக அளவு பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வயிறு உபாதை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. சரியான நேரத்தில் உணவு உண்ண வேண்டும். கார உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கு. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். தெய்வீக பாடல்கள் கேட்பதன் மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டும். பணி சுமை அதிகமாக காணப்படும். உங்கள் பணியாளர்களின் ஆதரவு குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. உங்களுக்கு சில குடும்ப பிரச்சனைகள் காணப்பட வாய்ப்பு இருக்கு. இதனால் உங்கள் பிரியமானவருடன் நேரத்தை கழிக்க இயலாத நிலை ஏற்படலாம். உங்களால் முடிந்த அளவு அவருக்கு நேரம் ஒதுக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணம் காணப்படும். மேலும் பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். தொற்று காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இன்று எடுக்கும் முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். நீங்கள் குறைந்த நேரத்தில் விரைவாக பணிகளை முடிப்பீங்க. இது உங்கள் சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு. தொழில் சார்ந்த அணுகுமுறையை கையாள வேண்டியது நல்லது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீங்க. இதனால் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதிக அளவு பணம் காணப்படும். அதனை பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, குறைந்த முயற்சிகளில் உங்கள் இலக்குகளை எளிதாக நீங்கள் அடையலாம். நகைச்சுவை போக்கின் காரணமாக சிறந்ததை நீங்கள் சாதிக்கலாம். தொழிலை பொறுத்தவரை சிக்கலான பணிகளை கூட நீங்கள் எளிதில் கையாளுவீங்க. இன்று உங்களுக்கு புதிய பணிகள் வழங்கப்படும். இதனை நீங்கள் விரும்பி செய்வீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் துணையுடன் நகைச்சுவை அணுகுமுறையை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும். உங்களிடம் அதிக பணம் காணப்படும். எளிதில் சேமிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். எதிர்காலத்திற்கென்று சிறிது பணத்தை நீங்கள் ஒதுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. உங்கள் நேர்மையான போக்கு உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும்.
ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, நீங்கள் விஷயங்களை கையாளுவதில் நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று தொழிலை பொறுத்தவரை பணிசுமை காணப்படும். இதனால் முறையான திட்டமிடல் மூலம் சிறப்பாக செயலாற்றலாம். உங்கள் சக பணியாளர்களை புரிந்து கொள்ள நீங்கள் நடந்து கொள்வீங்க. உங்கள் துணையுடன் அன்பை வெளிப்படுத்துவீங்க. என்றாலும் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு வளர சுமாரான வாய்ப்புகளே இருக்குது. சிறிய கடன் மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்கும். வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. பயணத்தின் போது அல்லது வாகனம் ஓட்டும் போது விபத்தை நீங்கள் சந்திக்கலாம். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று சற்று சிரமமான நாளாக இருக்குது. பொறுமையும் உறுதியும் மிகவும் அவசியம். சரியான திட்டமிடல் மிகவும் அவசியம். சன் இன்று பணிசூழல் உங்களுக்கு பரபரப்பாக காணப்படும். சக பணியாளர்களுடன் சில சிக்கல்கள் காணப்படும். உங்கள் பணிகளை திட்டமிடுவது நல்லது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே விவாதங்கள் காரணமாக சிறிது நீங்கள் குழப்பத்துடன் காணப்படுவீங்க. அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. உறவின் மகிழ்ச்சியை எப்படி தக்க வைத்து கொள்வது என்றும் அறிந்து கொள்ள வேண்டியது நல்லது. அதிக பணம் சேமிக்க இயலாத நிலை ஏற்படலாம். அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். தேவையற்ற விஷயங்களுக்காக இன்று உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, பிரார்த்தனை மற்றும் தியானம் இன்று உங்களுக்கு வழிகாட்டும். இதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீங்க. இன்று அனைத்தும் உங்கள் கையில் தான் இருக்குது. தொழிலை பொறுத்தவரை பணியிட சூழல் சவாலானதாகவும் போட்டியானதாகவும் காணப்படும். கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதில் செய்து முடிப்பீங்க. இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவு காணப்படாது. தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தவரை கவலை அளிப்பதாக இருக்குது. பணப்புழக்கம் சீராக இருக்காது. இன்று செலவுகள் அதிகமாக செலவு செய்ய நேரிடலாம். நல்ல ஆரோக்கியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது. இசை கேட்பது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் தைரியமும் உறுதியும் காணப்படும். இதனால் உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடியதாய் இருக்குது. தைரியமான மனநிலை காரணமாக வெற்றி பெறுவீங்க. பணியிடத்தில் அபாரகரமான வளர்ச்சி காணப்படும். பணியின் மூலம் ஆதாயம் பெற இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை கூடத்தில் நள்ளிரவை ஏற்படுத்தி கொள்வீங்க. பிறருக்கு உதவிகரமாக இருப்பீங்க. அன்பு நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்று முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாள். இதன் மூலம் மிகுதியாக பணம் கிடைக்கும். இதன் மூலம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்று மிகவும் ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான அனுசரணையான போக்கு மேற்கொள்ள வேண்டும். இதனால் வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெற்றி கிடைக்கும். இன்று பணியிட சூழல் கடினமாக காணப்படும். இதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. உங்கள் துணையுடனான உறவின் நல்லுறவு காணப்படாது. குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். பணத்தை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். இல்லாவிட்டால் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. தேவையற்ற கவலைகள் காரணமாக தோள்கள் மற்றும் முதுகலில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்று சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தொழிலை பொறுத்தவரை நீங்கள் கடினமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. சக பணியாளர்களினுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பணிகள் அதிகமாக கட்டுப்படுத்துவது உங்கள் கைமீறி செயலாக இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை அகந்தை போக்கு பிடிவாதம் உங்கள் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. ஒவ்வாமை சளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என் நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பணங்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.